என்றால் என்ன? ஒரு பொருளின் எண்ணிக்கையை தெரிவிப்பது எண் ஆகும். எண் இரண்டு வகைப்படும். அவைகள் ஒருமை, பன்மை. ஒருமை என்றால் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எனப்படும். எடுத்துக்காட்டு: மாடு, மரம், பந்து. பன்மை, பன்மை என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பொருட்களை குறிப்பது பன்மை எனப்படும். எடுத்துக்காட்டு: நாற்காலிகள், பூக்கள். அடுத்து நாம் பார்ப்பது இடம். இடம் என்பது தன்னையோ தனக்கு முன் இருப்பவரையோ அல்லது வேறொருவரையோ குறித்து கூறுவது இடம் எனப்படும். இடம் மூன்று வகைப்படும். அவைகள் தன்மை, முன்னிலை, படர்ப்பை. தன்மை இடம் என்பது நான், நாம், யான், யாம், நாங்கள். முன்னிலை இடம், முன்னிலை இடம் என்பது நீ, நீர், நீதி, நீங்கள். படர்ப்பை இடம், படர்ப்பை இடம் என்பது அவன், அவள், அவர்கள், அது, அவை. நன்றி. திணை, திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். திணை இரண்டு வகைப்படும். அவைகள் உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை என்பது பகுத்தறிவு உடைய மக்கள், தேவர், நரக ஆகியோர் உயர்திணைக்கு உரியவர்கள் ஆவர். அக்ரிணை, அல் கூட்டத்தினை, அக்ரிணை. பகுத்தறிவற்ற உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் ஆகிய ஒழுக்கமற்ற பொருட்களை குறிப்பது அக்ரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு: பறவை, பூ, மாடு, வீடு, கல், விலங்கு. நன்றி.